தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர் திரு கே ஆர் அவர்களுக்கும் டைரக்டர் அசோசியேஷன் சேர்ந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் ஃபிலிம் பெட்டல் இருந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் எங்களை வாழ வச்சிட்ருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் மீடியாவில் இருந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு, இந்த விழா வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க தரணும். ஸோ நிறைய பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க, பட் மனசுல இருக்குது சில விஷயங்கள் நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திபன் சாரோட தாடி டச் நல்லா இருந்தது, ரசிச்சேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன் சார். அண்ட் லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களோட மியூசிக் மேஜிக்கலா இருந்தது. ஸோ அதுக்கும் நன்றி. மறுபடியும் வந்து ஒரு மியூசிக் லான்ச் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து மறுபடியும் இது இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். விழா களை கட்டிடுச்சு நிச்சயமா. அந்த வேஷியோட வரும்போதே வந்து இன்னொரு ஒரு கோஆப்ரேட் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வீட்டு விசேஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து படம் பண்ணோம், நண்பர்களாக படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாமே இருந்தது. அது சும்மா வார்த்தையாக மட்டும் இல்லாமல் கண் கூட எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. அதுவே மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் நான் நிச்சயமாக எல்லார் மாதிரியும் நானும் வந்து திரு கர்சோட ரசிகர்னு சொல்லுவேன். ஏன்னா இரண்டு படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்திபன் கனவு அண்ட் சிவபதிகாரம். இப்பவும் டிவியில் பார்க்கும்போது ஏதாவது வரும்போது வந்து ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது சார், பார்த்திபன் கனவு ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது. ஐ திங்க் முதல்ல பேசியிருக்கும் போது அவங்க பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ எடுத்த டிசிஷன்ஸ்னால வந்து அவங்க நடிக்க முடியாமல் போச்சு. பட் நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நான் கரெக்டான ஃபிலிம்ஸ் கரெக்டான இதெல்லாம் டிசைட் பண்ணுவேன். இது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட தமிழுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட வார்த்தைகள் உங்களோட ரசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் வந்து விவரியவர்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தேட வைப்பார். போகும்போது ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. அதுக்கு ஐ திங்க் திரு பழ சின்ன கருப்பையாளருக்கும் திருமதி நாகம்மை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். திரு கருணி கருப்பரணிப்பன் சார் அவரோட அம்மா அப்பா அவங்க ஃபாதர் லெக்ஸான் அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ யோர் வெப்சைட் யோர் பிளாக், அதில் நான் பார்க்க முடிஞ்சது. எப்படி நம்ம ஏபிசிடி கற்றுட்டு இருக்கோமோ அந்த காலத்துலேருந்தே வந்து புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. திரு ஜெயகாந்தன் அவர்கள் புத்தகம், அசோகமித்திரன் புத்தகம்ட்டு, அப்புறம் தே கண்ணதாசன் அவர்கள் புத்தகம்ட்டு படித்ததுனால இந்த மாதிரியான பாடல்கள் இந்த மாதிரியான வரிகள் டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு நம்ம கிடச்சிட்ருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் மரியாதை முதல் வணக்கங்களை நான் சொல்லணும். இந்த ஃபிலிம் எடுத்தோடனே வந்து நான் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கீழே டைட்டில்ஸ் கூட பார்க்கல, யார் யார் பண்ணுறாங்க கூட பார்க்கல. பட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கும் போதே வந்து அப்படியே உள்ளே இழுத்துச்சு. அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார், விமல் எல்லாருமே அந்த ஒரு ஒரு ஃபோட்டோ தான் இதில் கூட போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் என்ன என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கவனிக்க வச்சது. எல்லாரும் போய் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு டீசர் பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஒரு சாங் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நம்மளை ஈர்க்கிறது வந்து அந்த ஃபோட்டோ டிசைன்ஸ் தான். பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி வந்து நல்ல படங்களுக்கு வந்து பெரிய விளம்பரமோ ரொம்ப போயிட்டு பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அதில் இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வந்து இது போதும், இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பண்ண மாதிரி இருந்தது. எதனாலயோ தெரில எனக்கு திடீர்னு பார்த்திபன் ஃபோட்டோஸ் பார்த்த ஞாபகம் வந்தது. ஃபோட்டோ பார்க்கும்போதே வந்து அந்த எவ்வளோ டிசைன்ஸ் வரும் பேப்பரில், பட் அந்த டிசைன் பார்க்கும்போது வந்து இதுக்குள்ளே நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண வச்சது. ஒரு ஃபோட்டோஸும் அதே மாதிரியான பாடல்கள் அண்ட் பொம்மலாட்டத்தோடு நீங்கள் ஆரம்பித்த
in the teaser, Adatame on the in the Padam, Ella Tavada, Kunjavdias Marko, Abdinger on the Anitanamaha, Marudium of the Kancha, or a Tamil cinema success rate on the 8 to 9% Abdinganga. Katata or a Nurpada release Achna on the Retapara, Abdana hit other Silkanga. Yula Nichiamaga the serum. In the Vandan, Rumba, a wholesome entertainment film, Nichiamaga the Rukum. எல்லாருக்குமே கடைசியா தேவைப்படுறது வந்து அந்த சக்சஸ் தான், அந்த சந்தோஷம் தான். நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் டிசர்விங் சக்சஸும் முழு மன திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மேஜிக் காம்பினேஷன் திரு கரு பழனியப்பன் அவர்களும் வித்யாசாகர் சார் அவர்களும் மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் சொன்னாங்க, இது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஐ நோ த வேல்யூ, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரியும், அது என்னைக்குமே போயிடக்கூடாது. இன்னொரு விஷயமும் சொல்லணும், மேபி இது படத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இருக்கலாம். திரு அதே மாதிரி இயக்குனர் கரு பழனிப்பன் அவர் சொன்ன மாதிரி மோர் தென் ஒர்க் மோர் தென் ப்ரொஃபஷன் வந்து நான் அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்க வேண்டாம் அப்படிங்கறக்காகவே வந்து நான் சமீபத்தில் ஒரு முடிவெடுத்தேன். அந்த உறவு பிரியாது, அந்த உறவு நிச்சயமாக இருக்கும். அடுத்த வருஷம் மீண்டும் ஒரு சிறந்த படத்தோட அவங்களை நான் வந்து சந்திப்பேன். அதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு இன்பிட்வீன் முடிவு தான் அது. ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். ஸோ வாரணமாயிரம் சொல்லிட்டு இருந்தாரு, அதே மாதிரி ஆக்ஷன் பிலிம்ஸ் தாண்டி ஐ மீன் நிச்சயமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஆயிருது, ஒரு படம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிருது. மேபி சிங்கத்தோட ஒன்னோட தாக்கமோ சிங்கத்தோட டூவோட தாக்கமோ அதிகமா இருக்கிறதுனால அப்படி தோணுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மாற்றானும் வேற மாதிரி யோசிச்சுதான் ஒரு படம் பண்ணோம், போதி தர்மனும் வேற மாதிரி யோசிச்சுதான் பண்ணோம். வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படங்களும் ஐ திங்க் அதை ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நிச்சயமாக அந்த ஒரு கூட்டணிக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நிச்சயமாக அதுவும் அமையும். அண்ட் அமீர் அவர்கள் ஸ்டேஜில் சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இப்போ வரைக்கும் மௌனம் பேசுது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. ஐ விஷ் ஐ கேன் டூ சம்திங் அகேன். பட் இது எல்லாத்தோட சேர்ந்து நானும் ரசித்தேன். ஜன்னல் ஓரம் படம் எப்படி வந்து ஆர்டினரி ஃபிலிம் வந்து அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சோ, இங்கே இதை நிச்சயமாக பண்ணும். ஒரு இயக்குனரோட ரசிகனா நான் அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். திரு முருகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.